இந்த காலத்தில் ஒரு உதவின்னு போயினுன்னா அதை செய்யறவங்க ரொம்ப கம்மியான பேர் நம்ம சொந்தங்களாகட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக யோசிப்பாங்க ஆனால் ஒரு சில சமயங்களில் முன்ன பின்ன தெரியாதவங்க நமக்காக நிறைய உதவி செய்வாங்க சே நம்மளோட சொந்தங்களும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி நமக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல ஆனால் முன்ன பின்னா தெரியாத யாரோ ஒருத்தர் நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாரே அப்படின்னு நினைச்சு நம்ம ஆச்சரியப்பட்டது உண்டு அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆமாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டில் பூக்கடை நடத்திட்டு வர ஒருத்தரை பற்றி தான் அவர் பேர் துரைப்பாண்டி எஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு ஆச்சரிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அவரை வந்து எல்லாரும் ஆச்சரிய பொருளாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் வந்து வியாபாரம் முடிச்சுட்டு போகும்போது நைட்டு கடையை பூட்டிட்டு மறக்காமல் கடைக்கு வெளியில் நாலு மாலையை கட்டி தொங்க விட்டு போவாராம் அடுத்த நாள் வந்து கடையை போது அவர் அந்த நாலு மாலை கட்டிட்டு போனார்ல அந்த நாலு மாலையில ஒரு சில மாலை காணா போனா மட்டும்தான் அவருக்கு வந்து சந்தோஷமா இருக்குமா அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுவாராம் இத பதினஞ்சு வருஷமா செஞ்சிட்டு இருக்காராம் இதுக்கு என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல நடுராத்திரி வேலையில பாத்தீங்கன்னா சில மரணங்கள் நடந்துடும் சோ அதுப்போ மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிகழ்ந்த உடனே அந்த உடம்பு மேல ஃபர்ஸ்ட் மாலை போட்டு விளக்கேத்தி வைப்பாங்க இது ஒரு சாங்கியம் ஸோ அப்படி நடுராத்திரியில் வந்து மாலையை நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது ஏன்னா பூக்கடை எல்லாம் இருக்காது கடை மூடி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மாலைக்கு எங்கே போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இவர் கட்டி இல்லையா அந்த நாலு மாலையில் அந்த மாலையில் ஒன்று எடுத்துட்டு போய் அந்த இறந்தவருடைய உடம்புக்கு போட்டு மரியாதை செலுத்துவாங்களாம் ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் டெய்லியும் அவர் கடையை போட்டிகிட்டு போகும்போது அங்கே நாலு மாலையில் வந்து தொங்க விட்டு போகிறாரு சோ இத பத்தி நம்ம துரைப்பாண்டி கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் வந்து புவி தினமும் வியாபாரம் பண்றேன் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபால இருந்து நானூறு கிடைக்கும் தம்பி இத தான் என் குடும்பத்தை கவனிச்சிட்டு வரேன் திருமணம் முகூர்த்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா பணம் கிடைக்கும் விருதுநகர் ரொம்ப சின்ன ஊரு தம்பி எந்த பொருள் வாங்கினாலும் பக்கத்துல இருக்கிற மதுரைக்கு தான் போகணும் ராத்திரி பத்து மணிக்கு மேல எந்த கடையும் திறந்திருக்காது ரொம்ப அவசரம்னா நைட்டு மதுரை போய் தான் அந்த சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும் விருதுநகர்ல ராத்திரி பத்து மணிக்கு மேல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலுக்கு மாலை கிடைக்கிறது இல்லை உயிர் போனதுக்கு அப்புறம் உடலுக்கு மாலை போட்டு விளக்கேத்தி வைக்கிறது தான் அந்த உயிருக்கு நம்ம செய்யற முதல் மரியாதை அதனால சில சமயம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை கிடைக்காம மறுநாள் காலையில பூக்கடை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி மாலை வாங்கிட்டு போவாங்க அது வரைக்கும் அந்த இறந்த உடம்பு வெத்து உடம்பாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய குடும்ப தம்பி ஒரு வாட்டி நான் பேருந்தில் பயணம் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு இதை சொல்லி வருத்தப்பட்டாரு அது என் மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கூடவே ஒரு யோசனையும் தோணுச்சு அதுதான் இப்படி பதினஞ்சு வருஷமாக நான் அதை செஞ்சுக்கிட்டு வரேன் நான் டெய்லி என்ன பண்ணுவேன்னா பூ வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ரெண்டு மாலைகளை தனியாக இதுக்காகவே எடுத்து வச்சுட்டு கடையை சாத்தும் போது இதை வந்து கட்டி விட்டு போயிடுவோம் தம்பி ராத்திரி நேரத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா மாலை வாங்குறதுக்காக பூக்கடலை வந்து தேடி அலையக்கூடாது என் கடையில இந்த தொங்குற மாலையை வந்து எடுத்துட்டு போய் அந்த பிரேதத்துக்கு போடுவாங்க ஆரம்பத்துல இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியல தம்பி அதுக்கப்புறமேலு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி மாலைகளை வந்து எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு இறந்து போன மனுஷருக்கு நம்ம கட்டி வச்ச இந்த மாலையால் மரியாதை கிடைக்கிதே அப்படின்னு நினைக்கும்போது அதில் ஒரு தனி திருப்தி இருக்குது தம்பி ராத்திரியில் மாலை எடுத்துகிட்டு போன சில பேர் காலையில் வந்து மாலைக்கு காசு கொடுப்பாங்க நான் வாங்க மாட்டேன் தம்பி அதே மாதிரி தொங்க விட்டு போன மாலையில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வியாபாரத்துக்கு வச்சுக்க மாட்டேன் முத காரியமாக அதை குப்பையில் போட்டுருவேன் தம்பி புதுசாக மாலை கட்ட ஆரம்பிச்சிருவேன் என்னோடய ஆத்ம திருப்திக்காக இதை பதினஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு வரேன் ஒரு மாலை ஐம்பது ரூபா வீதம் இருநூறு ரூபா ஒரு நாளைக்கு செலவாகும் தம்பி பணமா தம்பி முக்கியம் மாடை மாளிகையில பிறந்தாலும் குடிசையில பிறந்தாலும் இறப்புங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே கஷ்ட நஷ்டங்களை பார்த்து கண்முடுற மனுஷனுக்கு அவனுக்கான மரியாதை இந்த மாலை தானே தம்பி அத முகம் தெரியாத யாருக்கோ என்னால செய்ய முடியுது அப்படிங்கறது எனக்கு ஆத்ம திருப்தி தருது தம்பி அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார் அந்த துறை பாண்டி இதுல என்ன தெரியுது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு உதவியின் போய் நிற்கும்போது நம்ம கூட பழகுனவங்களை பரிசு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியுதா நமக்கு வருமானமே வரலனாலும் பரவாயில்ல முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தருக்காக அவர் உதவி பண்ணுறாரு முக்கியமாக இறந்தவங்களுக்காக அந்த மரியாதையை செய்யணும் முதல் மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்ம நாட்டில் அங்கங்கே மழை பெஞ்சு நம்ம நாடு கொஞ்சம் செழிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் அதனால் முன்பின் தெரியாதவங்க தான் எப்போவுமே நமக்கு ஒரு உதவினா முன்னாடி வந்து நிற்பாங்க நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம கூட பல் நெருங்கி பழகினவங்களோ சில சமயம் நமக்காக உதவிக்கு வரமாட்டாங்க அது நமக்கு பெரிய வேதனைப்படுத்தும் ஆனால் பின்ன தெரியாத யாரோ ஒருத்தன் நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உதவி பண்ணுவாங்க நம்ம துரைபாண்டி சார் மாதிரி ஸோ நீங்களும் யாராவது கஷ்டம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டால் அவங்க நம்ம கூட அவங்களா நமக்கு சொந்தமா அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக அமையும் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நிறைய ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வைரலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்